जनरल वाचा
கண்டிப்பா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அந்த தொக்கு பண்ண போறதே அதுக்காக சோ இங்க தான் வந்து நான் கூடை வச்சிட்ட நான் தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் இத வாஷ் பண்ணி தந்துற ஃபர்ஸ்ட் தக்காளி கட் பண்ணிரலாம் நம்ம கட் பண்றது காட்டணும்ன்றதுக்காக கொஞ்சம் கேமரா வைக்க வச்சிருக்கேன் சோ டைமர் 25 மினிட்ஸ் போயிருச்சு சாரி 25 மினிட்ஸ் வந்திருக்கு 5 நிமிஷம் போயிருச்சு தெரிஞ்சு நான் 20 மினிட்ஸ்ல கூட பண்ணிரலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் குக்கர் விசில் அடிக்கிறது பொறுத்து தான் இருக்கு மூணு ஸ்டவ் ஆன்ச்சுனா கன்ஃபார்மா நான் சொல்லுவேன் 20 மினிட்ஸே போதும் சொல்லி 20 மினிட்ஸே ஜாஸ்தியும் கூட சொல்லலாம் மூணு பர்னர் இருக்க ஸ்டவ்வா இருந்தா பட் நான் ரெண்டு பர்னர் தான் இல்லையா அதனால கொஞ்சம் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பா இல்லை ஸோ தக்காளி மட்டும் எனக்கு கட் பண்றது கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவேன் லேடிஸ்க்கு கிச்சனுக்குள்ள வரணும்னா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணி முடிக்கிறது ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கிச்சன் வேலை ஸோ எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோஸை நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது கிச்சன் வேலை ஒன்று மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் என்னென்னா பாத்திரம் வாஷ் பண்ணுறது பட் வேறு வழியே இல்லை செஞ்சுதான் ஆகணும் ஸோ ஒரு பக்கம் எக் பாயில் ஆகிட்டுருக்கு எக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாவே சூப்பராக பாயில் ஆகிடும் நம்ம அதுக்குள்ளே தக்காளி தொக்கு பண்ணிடலாம் நிறைய விஷயம் இல்லை இப்போ நான் ரசத்துக்கு வந்து நெக்ஸ்ட் பை நான் அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி கட் பண்ணிவிட்டு ஸோ தக்காளி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எனக்கு வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா மேலே கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்கள் சூப்பராக இப்படி கட் ஆகி வந்துடும் ஸோ ரொம்ப நேரம் எடுத்து கட் கட் பண்ணுறதுக்கு ஸோ ஈஸியாக கட் ஆகிச்சு பாருங்கள் எல்லாம் அப்படியே தோலை போட்டு மெதுவாக இழுத்துகிட்டே இருப்பீங்க ஸோ இது வந்து அதை பெரிய வேஸ்ட்லாம் இல்லை இந்த தோல் மட்டும் தான் நமக்கு வந்துருக்கு ஸோ ஒரு ஸ்லிப் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் ஸோ கட் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே கட் ஆகும் பின்னாடி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ சவுண்டு கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இருக்கும் மைண்ட் பண்ணிக்காதீங்க இப்போ கையோட இதை எடுத்து தூக்கி போட்டு கொண்டு வரட்டிங்க ஸோ இதுல கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க டக்குன்னு போயிட்டு நான் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸோ இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்ட போகும் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து வச்சுக்கிட்டேன் இந்த டிஷ்க்கு பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லா இருக்கும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பேன் இதனால இப்போ இப்போதைக்கு கழுவிட்டு வந்துடலாம் ஸோ பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் கழுவிட்டு வந்துடுறேன் இதையும் கையோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்
ஸோ பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு நான் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். மிளகாய் தூள் இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக எடுத்துருக்கேன். ஒரு ஸ்லிப் இப்படி கொடுத்தாவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எக்கு பாயில் ஆகி பாயில் ஆகிட்டுருக்கோம். நம்ம அந்த ஸ்டவ்வில் இப்போது தக்காளி தொக்கு பண்ணிடலாம். ஸோ எக்கு பாயில் ஆகிட்டுருக்கோம். இப்போ அதை பண்ணிடலாமா? டைம் வேறு என்னாச்சும் தெரியல. தக்காளி தொக்கு ஈஸியா டக்கு பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்றேன், அதை வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ இதில் தான் ஆயில் இருக்கு இப்போதைக்கு. ஆயில் இருக்கலாம். நான் ரெசிபி முடிக்கும் போது ஃபைனலாக ஒரு ஸ்டார்ட் ரெடி வந்துருக்கேன் சொல்லிட்டு ஆயில் கீழே கடுகு பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ கடுகு பேப்பருக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் கரண்டி எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நார்மல் குக்கிங் விட இந்த மாதிரி ஏதாவது சேலன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் தான் இன்னைக்கு பார்த்து சொகத்துது. பக்கத்தில் சோக போட்டுருக்காங்க. குக்கர் ஒரு விதத்தில் வந்து சிம்ல வச்சாச்சு. ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் நம்ம ஃபைனலாக தான் போட போகிறோம். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் கொத்தமல்லி லாஸ்டில் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் நமக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நடந்து நடந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி ரசம் நல்லா இருக்கும்.
போறியா ராக் மாதிரி அந்த ஸ்டாண்ட் எடுத்து சாதுல தக்காளி அப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சு அங்கே போயிட்டுருக்கேன் நான் வேர்த்து விடுவது நார்மலாக கிச்சன் வந்தாலே வேர்த்து காம்படிஷன் சாரி சேலஞ்ச் வர இப்போ பாருங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டேன் அண்ட் பச்சை மிளகா பச்சை மிளகா நான் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அந்த டக்குன் போய் எடுத்துட்டு வருது வரும்போதே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கேமரா காட்டி காட்டி டைம் ஆகுது ஸோ ரெண்டு பச்சை மிளகா போட்டுருவேன் நான் அண்ட் இது எல்லாத்தையும் மடிச்சுட்டு வந்துடலாம் ஒரே சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சேலஞ்ச் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் இன்னொரு இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல டிஃப்ரெண்ட்டான லன்ச் மெனு வந்து சேலஞ்சாக பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் இருந்ததால் சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான லன்ச் மெனு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ பார்த்து முடிஞ்சிச்சு மிக்சிதாக்கும் ஒரு தடவை வாஷ் பண்ணி ஊற்றிடலாம் தண்ணி பத்தாத இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுலேயே டைம் போயிடும் போகிறது ஸோ இப்போ பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தும் உப்பு இதெல்லாம் போட்டுனா நல்லா கரைச்சி வந்தாச்சு நான் கொத்த மணி ரசத்துக்கோ சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஹலோ
So ready? Keep going.
சூப்பரா ரசம் கொதிச்சுச்சுனா நம்மளோட எல்லாமே ரெடி ஆகும். இப்போ எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணோம். அவ்வளவுதான். டைம் எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சாசி நோ சாசி இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. நான் வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணாம அப்படியே பண்ணதால இன்னும் 6 நிமிஷம் இருக்கு நமக்கு. இல்லனா எனக்கு இன்னும் சீக்கிரமாவே முடிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த பக்கம் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. मुड़ा சோ இங்க வெச்சிரலாம். சோ ஈஸியா அவ்ளோ சீக்கிரமா முடிச்சிட்ட பாருங்க. இப்போ நம்ம லாஸ்டா கொத்தமல்லியை போடலாம். நர லேசா நர கட்டி வரும்போது ரசம் வந்து இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்ன்ற இந்த ரசம் வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கல. சோ தக்காளி ரசம் நல்லா டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ரெடி ஆயிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 1 நிமிஷம் தான் போயிருக்கு. ரசம் இறக்கிறதுக்காக வெயிட்டிங். இன்னும் 3 ஸ்டவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிளான் பண்ணியிருந்திருப்பேன். 3 ஸ்டவ் இருந்திருந்தா ஒரு சைடில் ரைஸ் வச்சுருந்துருப்பேன். அண்ட் ஒரு சைடில் வந்துட்டு புளிக்கு ஊறக்க தண்ணி வச்சுட்டு ஒரு சைடில் முட்டை வச்சுருந்துருப்பேன். அண்ட் இந்த கேப்பில் தக்காளி வெங்காயம் டக்குனு கட் பண்ணி நான் வதக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எக் வேகிறதுக்கு. சோ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா மெனு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1/2 hour எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் 1/2 hour இருக்கு. 4 minutes இருக்கு. லாஸ்டா கொத்தமல்லியை தூவி விட்டுலாம். ரசம் நல்லா நுர கட்டி வந்துருக்கு மேல. சோ அதே ஒரு காட்டலாம் பாருங்க. பினிஷ். ஆஃப் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. பாருங்க முட்டை ரசம் அண்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் 3.5 நிமிஷம் டைம் கேப் இருக்கு. 3.5க்கு மேலேயே டைம் கேப் இருக்கு. நல்லா வேர்த்து விறுவிறுத்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுவேன் முடிப்பேனான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் 20 minutes பண்ண முடியும்னு நினைச்சேன். பண்ணியிருக்கலாம். மேபி அதான் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டவ் இருந்தால் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கலாம். 2 ஸ்டவ்ல சில விஷயங்கள் நான் ஆர்கனைஸ் பண்ணாமலே டக்கு டக்குன்னு அங்கிருந்து இருந்தது தான் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க. டக் 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 டக்னு எடுத்து போட்டு எப்பயும் முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பை பை ஃப்ரம் அம்ருதா.